பரதேசிகள் பண்டாரங்கள் பிஜேபி சொன்னாரா இல்லையா? அவர் சனாதனம்னால என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. இந்த சனாதனம் இந்த மாதிரி கதை விடுறதெல்லாம் யாருங்க? இப்ப சனாதனத்தை பத்தி கேட்டா தஞ்சாவூர்ல வந்து விலைவாசி உயர்வு இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர் மகனை விட்டு சனாதனத்தை பத்தி பேச சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிஜேபிக்கு பயந்துகிட்டு அவங்க கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு வருஷத்துல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தர. மக்களை ஏமாற்றிருக்கிறார்கள். அதை விட்டுட்டு சனாதன தர்மத்தை பத்தி எப்பயோ சிட்டி பாபு, அடுத்தது சேகர் பாபா, பாவம் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டு அமைச்சரா இருக்காரு. அவரு ஏதோ பேசுறேங்கிற அவங்க அப்பா ஆட்சி இருக்குங்கிற தைரியத்துல பேசுறாரு. அவன் நாடு ஃபுல்லா கிளம்பிட்டான். சனாதனர் ஒண்ணு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. அதை போய் ஒழிக்க போறாங்க. நம்ம டெங்கு ஒழிக்கிறாரா? ஒழிக்கப்பட வேண்டியது திமுக தான். தேர்தல் நேரத்துல அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றல. மக்களை ஏமாற்றிருக்கிறார்கள். அதை விட்டுட்டு சனாதன தர்மத்தை பத்தி எப்பயோ அதெல்லாம் சனாதனம்னால என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. திருக்குறளை பத்தி தெரியும் அங்க உள்ள ஒவ்வொரு இந்துக்கும். சனாதனத்தை பத்தி யாருக்கு இங்க தெரியும்? அதை பத்தி எல்லாம் பேசி பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் காவிரி பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, விலைவாசி உயர்வு இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர் மகனை விட்டு சனாதனத்தை பத்தி பேச சொல்லியிருக்கார். சனாதனம் ஒழிப்பான். சனாதனம் ஒண்ணு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. அதை போய் ஒழிக்க போறாங்க. நம்ம டெங்கு ஒழிக்கிறாரா? ஒழிக்கப்பட வேண்டியது திமுக தான், தமிழ்நாட்டு மக்களிலிருந்து. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஏமாற்றி வருகிறார்கள். மக்களும் தலைவர் இருந்தவரை அவர்களை ஆட்சி பொறுப்பிலே விடவில்லை. அம்மா அவர்கள் இருந்தவரை அவர்களை இறக்கி இறக்கி ஏற்றினார்கள். இன்றைக்கு பழனிசாமி செய்த புண்ணியத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டார்கள். கூட்டணி பலத்தை நம்பி ஆட்சி பொறுப்பிலே வந்திருக்கிறார்கள். மக்களின் அறியாமையை, மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட்டார்கள் இன்றைக்கு. அதனால்தான் மக்களை தேர்தல் நேரத்தில் விடியலாட்சி தருவோம், வாக்குறுதி தருவோம் சொல்லி ஏமாத்திட்டு இன்றைக்கு பிஜேபிக்கு பயந்துகிட்டு அவங்க கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த சனாதனம் இந்த மாதிரி கதை விடுறதெல்லாம் யாருங்க? இப்ப சனாதனத்தை பத்தி கேட்டா இப்ப தஞ்சாவூர்ல வந்து இங்க என்ன விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு கேட்டா சனாதன தர்மமா? நீங்க தான் அதர்மிகளாச்சே, நீங்களா தர்மத்து பகுதியிலே இல்லாதவங்களாச்சே. நீங்க எதுக்கு தர்மத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல உங்க வீட்டுல சனாதன தர்மத்தை ஒழிங்க. அப்புறம் வந்து திரு உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டு அமைச்சரா இருக்காரு. அவரு ஏதோ பேசுறேங்கிற அவங்க அப்பா ஆட்சி இருக்குங்கிற தைரியத்துல பேசுறாரு. அவன் நாடு ஃபுல்லா கிளம்பிட்டான். இதை எதிர்கொள்றதுக்கு அவருக்கு சரியாயிடும். ஏற்கனவே பாவம் நம்ம செந்தில் பாலாஜி அப்படிதான் பிரச்சனையில மாட்டி விட்டாங்க. பலிகடா ஆக்கப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. அவரை போய் இறக்கி விட்டு அவர் ஏதோ கிரீட வைக்கிறதா நினைச்சு அங்க போய் காஞ்ச மாடு மாதிரி பூந்துட்டு இருக்க. அவர் அவர் தம்பி எங்க போனாருன்னே தெரியல. பாவம் நம்மோட இருந்தவர், அம்மாவின் இயக்கத்தில் இருந்தவர், நம்மோடு பயணித்தவர். வருத்தமாக இருக்கிறது என்றால் திமுகவை நம்பி சிட்டிபாபுல இருந்து இன்னைக்கு எல்லா பாபும் ரோட்ல நிக்கிறது தெரியும் நம்மளுக்கு. சிட்டிபாபு அடுத்தது சேகர் பாபா, பாவம் திமுக எமர்ஜென்சியை கொண்டு வந்துச்சு. முட்டிக்கு முட்டி திமுக எல்லாரையும் தட்டி உள்ளார போட்டாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தரு. இதுதான் இவர்கள் வீரர்களா? உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க, நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. எங்களுக்கு தெரியாதா யார் கால பார்த்து பிடிக்கிறதுன்னு இருக்கிறவங்க நீங்க. 99 பிஜேபியில அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா இருக்காரு திரு கருணாநிதி. பரதேசிகள் பண்டாரங்கள் பிஜேபி சொன்னாரா இல்லையா? அம்மா அவங்க கூட கூட்டணி வச்சாங்களாம் 98. அதனால பரதேசி பண்டாரங்களோட எல்லாம் நாங்க ஆண்டி படங்களோட எல்லாம் நாங்க கூட்டி வைக்க மாட்டேன்னு 99 பார்த்தா அம்மா ஆட்சிக்கு வைக்க போறப்ப ஓடிபி சப்போர்ட் பண்ணிக்கிட்டாரு.